ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு 2.37ல். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த லாக் எக்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த லாக் எக்ஸை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ டூ இருக்கிற இடத்துல எக்ஸை வந்து மாற்றிக்கணும். அதாவது லாக் எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல டூ, ஈக்குவல் டு ஏ. ஸோ இதே மாதிரி இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன் பைன்னு டிவைடில் போட்டு எழுத போகிறோம். அதாவது லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஃபோர் எக்ஸ் கீழே லாக் 16 எக்ஸ் ஈக்குவல் டு 7/2 எனில் எக்ஸின் மதிப்பு காங்க. இப்போ இதை வந்து இது வந்து நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். இந்த ஏவை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டூ இருக்கிற இடத்துல எக்ஸு, எக்ஸ் இருக்கிற இடத்துல டூவும் போட்டிருக்கோம். இதை வந்து இப்போ அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன் பையில் எழுதணும். ஸோ ஒன் பையில் மாற்றும் பொழுது நமக்கு லாக் டூ இருக்கிற இடத்துல எக்ஸு, எக்ஸ் இருக்கிற இடத்துல டூ, ப்ளஸ் அதே மாதிரி தான் ஒன் பை லாக் எக்ஸு ஃபோர் ப்ளஸ் ஒன் பை லாக் எக்ஸு 16 ஈக்குவல் டு 7/2 நம்ம என்ன செஞ்சுக்கணும், எழுதிட்டே வரணும். இப்போ லாக் எக்ஸ் டூ வந்து நமக்கு என்னது, ஏ. அப்போ இது நமக்கு என்ன வரும், ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை லாக் எக்ஸ் டூ தான் நமக்கு ஏ. இங்கே வந்து ஃபோர் இருக்குது, அப்போ நமக்கு என்ன வரும், டூ ஏ ப்ளஸ் ஒன் பை, இங்கே நமக்கு என்ன வரும், ஃபோர் ஏ ஈக்குவல் டு 7/2. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா, பை ஃபோர் ஏ ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 7/2. ஸோ அப்போ 7/4a ஈக்குவல் டு 7/2. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா, 4a இன்ட்டு 7 ஈக்குவல் டு 7 × 2. இப்போ ஏ ஈக்குவல் டு 7 × 2/4 × 7. இப்போ நமக்கு ஏ ஈக்குவல் டு 1/2 கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஏ ஈக்குவல் டு 1/2 நம்ம ஏற்கனவே ஏ வந்து என்ன எடுத்திருக்கோம், ஏ ஈக்குவல் டு என்னென்ன எடுத்தோம், லாக் 2 எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல நம்ம 1/2 ஈக்குவல் டு ஒன் பை டூ ஈக்குவல் டு லாக் டூ. இப்போ இது வந்து நமக்கு எந்த மெத்தட் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் லாக் ஏ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம ஒன்று பார்த்துருக்கோமா, அதாவது ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ்னு. இப்போ அதே மாதிரி இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். இப்போ ஒய் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, இங்கே இங்கே ஒய் இருக்குது, இங்கே நமக்கு என்னது, டூ இருக்குது. அப்போ டூ ஈக்குவல் டு இங்கே ஏ இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸு இங்கே ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு எக்ஸ் இருக்கிறது தான் நம்ம ஏ பவர் எக்ஸ்ன்னு போட்டுக்கோம். அப்போ இங்கே ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு என்ன இருக்குது, 1/2. அப்போ அதை எக்ஸ் பவர் 1/2 எழுதணும், எக்ஸ் பவர் 1/2. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 அப்படிங்கிறது, ஸோ ரூட்டு இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம், 2√x எழுதலாமா. ஏன்னா நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம், இப்போ ரூட் ஏ அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ பவர் 1/2 எழுதலாம். அப்போ ஏ பவர் 1/2 ரூட் ஏன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் எக்ஸ் பவர் 1/2 ரூட் எக்ஸ். இப்போ இங்கே இருக்க ரூட் நமக்கு இந்த சைடு ஸ்கொயர்டாக மாறிடும், ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸின் மதிப்பு நமக்கு என்னது, 4. ஸோ தீர்வு காண்கன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸு. இப்போ லாகு ஃபுல்லாக நமக்கு எக்ஸோட பவரில் தான் இருக்குது, லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 9. ஸோ அந்த 9 வந்து லாகுக்கு தான் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த எக்ஸுக்கு பவரில் இருக்கிறத என்ன பண்ணுறோம், ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸு நம்ம எடுத்துக்கலாம்.
So log x வந்து y equal to log x னு எடுத்துக்கிறோம். இப்போ இத பாத்தீங்கன்னா இது நமக்கு என்ன மெத்தட் படி இருக்குது log y equal to x அப்ப y equal to a power x னு எழுதுவோமா அதே மாதிரி தான் இப்போ இங்க y இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு x சோ x equal to a இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு இங்க 3 x இருக்கிற இடத்துல a power x x ங்கிறது இந்த equal to right side அப்ப இங்க என்ன இருக்கு நமக்கு y அப்ப x equal to 3y இப்ப x equal to 3y னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த x equal to 3y என்ன பண்ண போறோம் இந்த x இங்க இருக்கா சம்ல இங்க வந்து நம்ம 3y போட போறோம் சோ 3y அடுத்து பாத்தீங்கன்னா இந்த x க்கு பதிலா 3 பவர் y சோ 3y கிடையாது 3 பவர் y இங்க x க்கு பதிலா 3 பவர் y போட்டோம் அடுத்து இந்த x x பவர் நமக்கு என்ன இருக்கு log 3x x க்கு மேல அடுக்குல என்ன இருக்கு log 3x ஏற்கனவே நம்ம log x ன்னு எடுத்துக்கோ y ன்னு எடுத்துக்கோ அப்ப the whole power y இப்போ இது நமக்கு x 3 power y ங்கிறது x இப்போ இந்த பவர் இன்னொரு y இருக்கா சோ 3 power y க்கு மேல இன்னொரு y இருக்கா அந்த y தான் நமக்கு என்னது log 3x சோ இத தான் நம்ம இந்த மாதிரி எழுதி இருக்கோம் இப்போ இது equal to 9 இப்போ y into y நமக்கு என்னது 3 power y squared equal to 9. So, இப்ப இந்த 9-ஐ நாம எப்படி பிரிக்கலாம்? 3 power y squared equal to 3 the whole squared. இப்ப நமக்கு இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. இப்ப இந்த ஸோ இந்த பேஸில் இருக்கிற த்ரீயை நம்ம விட்டுட்டு இந்த ஒய் ஸ்கொயர்டையும் இந்த டூவையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம் ஸோ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2 இப்போ இந்த ஸ்கொயர்டு நமக்கு இங்கிட்டு ரூட்டில் வந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு ரூட் 2 அதாவது ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் 2 மைனஸ் ரூட் 2 ஏன்னா இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இருக்குது அப்போ ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்னது ரூட் 4 இப்போ ஒய் ஈக்குவல் டு ரூட் 4 மதிப்பு நமக்கு என்னது 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போடுவோமா அதே மாதிரி தான் இந்த ரூட் எடுத்ததால் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போடுறோம் இப்போ இந்த ஒய்யின் மதிப்பை வந்து நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 பவர் ஒய்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோமா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 பவர் ஒய் ஸோ இதில் வந்து நம்ம x equal to 3 power plus root 2 1 அடுத்தது 3 power minus root 2